என்ன நல்லா நடிக்க வச்ச கார்த்திக் அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டி விடைபெறுறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரிசன ஒரு கதை. நான் உண்டு ப்ரோ, நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் தூங்காத ஒரு கதை ஹரிசன ஒரு கதை. Wait a minute. Who are you? இது ஒரு படமா அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டால் இது படமே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்லை? ஒருத்தங்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்கிட்ட கார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன இருக்கும் மனசு ஃபுல்லாக? ஒரு நாள் எப்படியாவது நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்ச காரை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே வந்து லைட்டாக ஒரு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அவன் ஒருவேளை காரை வாங்கிட்டானா, ஆஹா அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ, லோன் கட்டி முடிக்கணுமே அப்படிங்கிற கஷ்டம் இருக்கும். ஒரு யூத் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து புதுசாக மூவ் இன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சே ஃபார் அ ஜாப் பர்பஸ். அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வீடு நம்ம தேடிடணும் ரெண்ட்டுக்காக அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். அந்த வீடை தேடி செட்டில் ஆனதுக்கப்புறம், ஆஹா ரெண்ட்டு கட்டணுமே, நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் ரெண்ட்டுக்கே போகுது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டார் கிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம அம்மா அப்பா இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க, நம்மளோட ஒரு படமே ஓட மாட்டேங்குது, நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஃபேமஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும், ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம டேலண்ட் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். அவன் ஒருவேளை ரீச் ஆகி பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகி நல்லா காசு கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டனா, இதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ப்ரெஷர்லேயே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அப்படி பார்க்க போனால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேஜில், அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் சப்ஜெக்டிவான விதத்தில் வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பெரியால் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க டேலண்டடா இல்லையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க ஆட்டிடியூட் கரெக்டாக இருக்கா இல்லையா எதையுமே பார்க்காம பிளைண்டாக அவங்கள சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு குட்டி எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சில ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களே, இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோஸ்லாம் லைக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சில குட்டி 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 டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் எல்லாருமே வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட இன்டென்ஷன் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து எந்த விதமான ஃபேன் வாரோ இல்லை ஒரு டெரோகேட்டரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை. அஸ்வின் குமார் லக்ஷ்மிநாதன் வந்து ரீசெண்டாக தன்னோட ஃபர்ஸ்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் எதனால் பெருசாக படத்தை பற்றியோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியோ அவ்வளோவா பேசல, தன்னை பற்றி அதிகமாக பேசினார். மேபி அவரோட ஃபேன்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக, ஒரு பேசிக் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ, இவரையும் இவ்வளோ செல்ஃப் அப்சஸ்டாக இருக்காரு, இவரையும் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்து பேசுகிறாருங்கிறது தான் வந்து சத்தியமாக எனக்கு தோணுச்சு. உங்களே நிறைய பேருக்கு அதான் தோணிருக்கும் நான் நம்புகிறேன். அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 வந்து கஷ்டமாக போச்சு. கேட்குறப்பமே 40 டைரக்டர்ஸ் கிட்ட நான் வந்து கதைகள் கேட்டேன், அந்த கதை கேட்குறப்பெல்லாம் நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னாரு. இப்போ 41வது அந்த படத்தை அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, பண்ணுறாரு படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ அது வந்து படத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ரிலீஸ்க்கு அப்புறம். பட் ஆனால் வந்து 40 டைரக்டர்ஸ் வந்து உங்களை ஒரு ஆக்டரை மதித்து உங்ககிட்ட வந்து, ஏன்னா நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க, உங்கள் கூட படம் பண்ணால் படம் ரீச் ஆகும், நல்ல ஒரு ஸ்டோரி வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்து கதைகள் சொல்கிறாங்கன்னா, 40 டைரக்டர்ஸ்க்குமே வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அவனவன் கதை அவனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதில் எந்த கதை எப்போ பூம் ஆகும்னு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது, மேக்கிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு படம் பெரிய படம் அமைஞ்சிருச்சு, ஒரு பெரிய ஒரு டீமோட அமைஞ்சிருச்சுங்கிறதுக்காக 40 பேரே வந்து இப்படி ஒரே சென்டென்ஸில் புட் டவுன் பண்ணி நீங்கள் பேசுனது வந்து ரொம்ப 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 லெட்டிங் டவுனான ஒரு ஆட்டிடியூடாக இருந்தது அஸ்வின். மற்ற யாராவது இதை பற்றி பேசியிருந்தால் மக்கள் மேபி இந்த அளவுக்கு இதுக்கு வந்து ட்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் உங்களை எந்த மாதிரி பிராண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், நான் வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்து உழைச்சி முன்னேறி வந்திருக்கேன்னு அந்த மாதிரி நீங்கள் பிராண்டிங் பண்ணி உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, டு பி கைண்ட் அண்ட் வந்து ஒரு கம்பேஷனேட்டாக ஒரு பேசிக் சென்சிட்டிவிட்டியோட பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி ஒரே சென்டென்ஸில் வந்து அத்தனை கிரியேட்டர்ஸோட கிரியேட்டிவிட்டி அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்படி சச்சக் சச்சக்னு கொளுத்தி போடுற மாதிரி பேசுறது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இம்மேச்சுவரா ஒரு இவ்வளோ ஃபேம் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு பர்சன் பேசுற மாதிரி தான் இருந்தது. உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ண அந்த
அந்த 40 டைரக்டர்ஸ் மேபி நீங்க எக்ஸாஜரேட் பண்ணி அந்த நம்பர் சொல்லிக்கலாம், 44 கூட இருக்கட்டும், அதுல ஒருத்தர் வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு போன் கான்வர்சேஷன்ல ஒரு குட்டி பிட் நீங்க கேளுங்க, கேட்டா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா கிளியரா புரியும். ஏதோ பாவம் கேக்குறன்ற ஒரு மைண்ட் செட் நம்மகிட்ட கேக்குறப்பதான் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லைக் பிரேக்ஸ் ரைட் தேர். சோ அந்த இடத்துல உடையறப்பதான் வி ஃபீல் ஐயோ அப்போ நம்ம இந்த லெவலு கூட நம்ம வந்துட்டு ஒர்க் இல்லையா, நம்ம போய் இத்தனை வருஷம் 6 வருஷம் என்ன பண்ணுவோம். நானும் மத்த ஹீரோஸ் கிட்டயும் கதை சொல்லியிருக்கேன், சோ அவங்க எப்படி கதை கேட்பாங்க. பட் திஸ் பர்டிகுலர் பர்சன் அவங்க வந்துட்டு அதை கேட்கறப்ப வாஸ் நாட் அந்த என்ன சொல்றது அந்த லீக்லே இல்ல. ஆன் அ லைட்டர் நோட், அந்த ஆடியோ லான்ச்ல வந்து படத்தோட டைரக்டரே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னாரு. அது சூப்பர் ஸ்டார்னா அவர் வந்து ரஜினி சாரை மீன் பண்ணாரா இல்ல வந்து ஜென்ரலா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணாரான்னு தெரியல. பட் ஆனாலுமே வந்து இந்த அளவுக்கு பில்டப் வந்து தேவையா? இட் இன் ஃபீல் லைக் ஐம் நான் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெஷன படம் பண்ற மாதிரியே தெரியல, ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாம் காதுல பூ சுத்தலாம், ரொம்ப சுத்தாதே, வேண்டாம், நாங்க நிறைய பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ அந்த ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ண அஸ்வத் வந்து மாநாடு படத்தை பார்த்துட்டு அவர் சிம்பு ஃபேனுங்கிறதுனால அந்த மோட்லேயே இருந்துட்டு வந்து மாநாடோட அந்த ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட் இருக்குல்ல அந்த ரிப்பீட் டெம்ப்ளேட்டு அதை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பில்டப் கொடுத்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற பேரில் பார்க்கவே வந்து முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த சில குட்டி குட்டி கூத்துங்களை நீங்க பாருங்க 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 பாருங்க. வந்தாரு இம்ப்ரெஸ் பண்ணாரு கிரஷ் ஆனாரு ரிப்பீட், வந்தாரு இம்ப்ரெஸ் பண்ணாரு கிரஷ் ஆனாரு ரிப்பீட், வந்தாரு இம்ப்ரெஸ் பண்ணாரு கிரஷ் ஆனாரு ரிப்பீட். அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்டு, ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். இப்ப எனக்கு ஒரு ஒரு பர்சனோ இல்ல ஒரு திங்கோ வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாருக்கும் அது வந்து அழகா தெரியணும்னு அவசியம் இல்லை. அண்ட் சிமிலர்லி வைஸ் வர்சா, ஓகேங்களா? இப்ப அஸ்வின் அந்த ஆடியோ லான்ச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ஒரு அழகனா மட்டும் இருக்க விரும்பல, ஒரு நல்ல நடிகனா ஆக விரும்புறேன் அப்படின்னாரு. அது மட்டும்தான், நான் அழகனா இருக்க மட்டும் விரும்பல ஒரு நடிகனா இருக்கும் ஆசைப்படுறேன். ரதர் ஹி குட் ஹவ் செட் இட் இன் திஸ் வே, நான் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆக விரும்புறேன் அப்படின்ட்டு அந்த அழகன் அப்படி இப்படிங்கிற நடுநடுல போட்ட பிட்டு வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ நான் அழகா இருக்கிறதுக்கு என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாரு. கண்டிப்பா வந்து இவ்வளவு இம்மேச்சரா ஒருத்தங்க பேசினாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் படமே வந்து அவருக்கு வந்து ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள இப்படிலாம் பேசினா கண்டிப்பா, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இவ்வளவு ஃபேமஸா இருக்காருன்னா அவருக்குன்னு வந்து அந்த ஃபேம் தாங்க முடியாத அளவுக்கே வந்து சில ஹேட்டர்ஸ் அண்ட் சில பேர் அவரை பிடிக்காம எப்பயும் வந்து வாயை விடுவான், எப்பயும் வச்சு சில வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேம் கிடைச்ச அஸ்வின்க்கு, ஒரு ஷார்ட் பீரியட்ல அவ்வளவு நல்ல ஒரு ஃபேம் கிடைச்ச அஸ்வின்க்கு ஏன் ஸ்டேஜ்ல பேசுறப்ப வந்து சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி தன்னைத்தானே வந்து அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சி அண்ட் ஒரு தேவையில்லாத ஒரு டிராப்ல வந்து மாட்ட வச்சுக்கிட்டாருன்னு வந்து சத்தியமா எனக்கு வந்து இந்த மினிட் வரைக்குமே வந்து புரியலங்க. நான் அழகா பிறந்தேன் அப்படி நினைச்சீங்கன்னா அது எப்ப அம்மா தேங்க் பண்ணுங்க. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கல மேம். நானு அது மட்டும்தான், நான் அழகனா இருக்க மட்டும் விரும்பல ஒரு நடிகனா இருக்கணும் ஆசைப்படுறேன். நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். அழகா இருக்கேன், அழகா இருக்கேன், அழகு மண்ணம் கட்டி எவன் என்ன சொன்னாலும் நான் அழகுதான் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள ஏத்துக்கலாம். ஆனா வந்து மைக் போட்டு வந்து மேடையில வந்து அது எப்படி வந்து நம்ம கூவி கூவி சொல்லக்கூடாது. எனிவே அஸ்வின் வந்து இந்த ஃபேம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம ஒரு பதட்டத்துல அப்படி பேசிட்டாரா இல்ல வந்து அவரோட நேச்சரே அப்படிதானே என்னன்னு தெரியல. பட் ரொம்ப அவரை வந்து யாரும் பர்சனலா அட்டாக் பண்ண வேண்டாம், லெட் சி. ஏன்னா படத்தை பத்தி தானே அவர் பேசியிருக்காரு, படம் ரிலேட்டட் தானே, அந்த படம் வரட்டும். படம் நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்க்க போறாங்க, படத்தை செலிப்ரேட் பண்ண போறாங்க. அவர் இதுக்கு அடுத்த படங்கள் நடிச்சுட்டு வந்து பெரிய ஒரு ஹீரோவா வரப்போறாரு, நோபடி கேன் ஸ்டாப் இட். படம் நல்லா இல்லைன்னா வந்து நம்ம வச்சு செய்யறதுக்கு முன்னாடி ப்ளூ செட்டை மாறானாவும் நம்ம பிளிப் பிளிப் பாய்ஸ் மாதிரி படங்களை ரோஸ்ட் பண்ற யூடியூப் சேனல்ஸ்மே வந்து படத்தை வந்து வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. கண்டிப்பா நான் வந்து அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது வந்து என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் இம்மேச்சரா எவ்வளவுதான் வந்து ஒரு பதட்டத்தில் பேசினாலுமே சில விஷயங்கள் வந்து பேசணும் பேசக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அஸ்வினுக்கு இது ஒரு நல்ல ஒரு லெசனா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க வந்து அஸ்வினோட இந்த ஸ்பீச் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசினது வந்து கரெக்டா இல்ல தப்பா? அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்ல வந்து கண்டிப்பா நான் அவருக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு ஃபீல் பண்றீங்களா? வாட் எவர் இட் இஸ் எதுவா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கிட்ஸுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறேன், நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பிடிச்சதுன்னா வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களோட ஃபிலிம்ஸ் வந்து வந்தா அதை கொண்டாடுங்க, நல்லா இருந்தா கொண்டாடுங்க, நல்லா இல்லைனா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்து அவங்க வந்து வளருவாங்க. பட் வந்து கண்மூடித்தனமா ஒருத்தங்க தப்பு பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. இவர் தப்பு பண்ணாரா என்னங்கிறது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் பேசுனது வந்து தப்பு தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து கீழே சொல்லிருங்க கமெண்ட்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து தம்ஸ் அப்
இப்போ கிளிக் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. மறுபடியும் சொல்ற அந்த விஷயம், 2K கிட்ஸ் குட்டி கேர்ள்ஸ் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க எக்ஸாம்லயோ இல்ல வந்து வாழ்க்கையிலோ வந்து முன்னப்பின ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்துச்சுன்னா காட் ஃபார்விட், உங்களோட ஐடல்ஸோ இல்லை நீங்க வந்து டெய்லி வந்து பூஜை பண்ற அந்த செலிபிரிட்டிஸ் யாருமே வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. உங்களோட படிப்பு, உங்களோட நாலேஜ் அண்ட் உங்களோட பேசிக் அந்த நீங்க உங்க லைஃப்ல என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த லெசன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அப்பா அம்மா வந்து பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் செலிபிரிட்டிஸ் எல்லாமே. ஓகேங்களா, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.